Hello students, welcome to Hiba Max. Square root sums in the video la paak porom. Square root of any number eppadi kandupidikkiradhu appdinte na oru sum solve pandren, adutha sum neenga solve pannunga. First question enna solve panna porom appdina root of 7225. So idoda value nama kandupidikka porom. Prime factorization method kandupidikka porradhu illa, seringla. Square root method dhaan nama seiya porom, adhu dhaan ini vandha 8th standard 9th standard ku la varum. So idu therinju vekkiradhu rombave mukkiyam. Ipo enak 4 digit irukna first 2 digit eduthukalam. First 2 digit 72. 72 ku nearby la iruka square number enadhu 88 are 64 one, innonu 99 are 81. So eppome idu kammiya irukradha edukkanum. 88 are 64. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், மைனஸ். 72லேருந்து 64 மைனஸ் பண்ணால் 8. பேலன்ஸ் இருக்க 25 கீழே இருக்கணும். எப்போவுமே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது ரெண்டு ரெண்டு நம்பராக தான் இருக்கும், சரிங்களா. இப்போ அடுத்தது, இப்போ நெக்ஸ்ட் இங்கே நான் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கு கோஷன்ட் இன்டூ 2 பண்ணணும். 8 2s are 16. இப்போ இங்கே ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணும், இங்கே ஒரு நம்பரையும் ஆட் பண்ணும். இந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நமக்கு இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது பாருங்கள், 5. ஸ்கொயர் நம்பர்ஸில் 5 எப்போ வரும், 5 5s are 25, லாஸ்ட்டாக 5 வரும். அப்போ நான் இங்கேயும் 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம், இங்கேயும் 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 165 5 மல்டிபிள் பண்ணிவிட்டு எழுதணும். 5 5s are 25, 5 balance 2. 5 6 are 30, 30 plus 2 32, balance 3. 5 1s are 5 6 7 8, 825 வந்துருச்சா, ரிமைண்டர் வந்து 0. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 85. எழுதிடலாமா, ரூட் ஆஃப் 7225 = 85. இதே மெத்தடில் நீங்கள் நிறைய சம் செய்யலாம். இப்போது இதே மாதிரி நான் இன்னும் ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்த ஒரு சம் நான் வந்து ஹோம் ஒர்க்காக தரேன், என்னென்னா 1849. இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிவிஷன் மாதிரி எழுதிடலாம், 1849. இப்போ 4 டிஜிட் இருக்குது, ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கலாம். 4 4s are 16 இல்லையா, அதுக்கப்புறம் வர்றது வந்து 25. ஸோ அது ரொம்ப பெருசு, ஸோ 16 எடுத்துக்கலாம். 18ல் 16 மைனஸ் பண்ணோன்னா 2. ரெண்டு நம்பர் எப்போவுமே எடுக்கணும், 4 எடுக்கணும், 9 எடுக்கணும். அண்ட் கோஷன்ட் இருக்கிறத என்ன சொன்னேன், எப்போவுமே இன்ட்டு 2. இப்போ 4 2s are 8. இப்போ இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 9. ஸோ 9 எப்போல்லாம் ஒரு ரெண்டு இடத்துல ஒரு 3 3s are 9, இன்னொன்று 7 7s are. இப்போ பாருங்கள், 3 3s are 9 தான், 7 × 7 நமக்கு 49 தான். பட் 49 பண்ணோன்னா இங்கே ரொம்ப பெரிய நம்பர் வரும், 200ல் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, 3 3s are 9 எடுத்துக்கிறேன், இங்கேயும் 3 சப்ஸ்டியூட் பண்ணும், அதேமாதிரி இங்கேயும் 3. இப்போ 3 3s are 9, 3 8s are 24, சேம் நம்பர் கிடச்சிருச்சு, 0. ஸோ ஈஸியாக இருக்கா சம்ஸ். இதே மாதிரி அடுத்த ஒரு சம் நான் ஹோம் ஒர்க் தரேன், ஸோ நீங்கள் அதை எனக்கு சால்வ் பண்ணி கமெண்டில் வந்து ஆன்சர் எழுதுங்க, சரியா. உங்களுக்கான க்வெஸ்சன் என்னென்னா, ரூட் ஆஃப் 1296, இதோட ஆன்சர் என்னன்னு கமெண்டில் எழுதுங்க, சரிங்களா. சொல்லிக் கொடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.